ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கலாம். கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ஐட்டம் கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 4 ஐட்டம் வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். மற்றது எல்லாமே வந்து நான் எப்போவும் வாங்குவேன் இல்லையா, ஃபைவ் ரியல் ஷாப், அதில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க, அது என்னென்ன ஐட்டம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா இந்த கிளாஸ் பாக்ஸ். இதில் வந்து லிட்டு வந்து உட்டில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃப்ரீசரில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி, சுண்டெல்லாம் ஊற வச்சு 2-3 மந்த்ஸுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். இதில் வந்து 2 பாக்ஸ் வாங்கினேன். இதோட லிட்டு பார்த்திங்கன்னா தனியாக தனி ரேட், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பாக்ஸ் தனி ரேட். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 12 ரியால், ரெண்டுமே சேர்த்து 24 ரியால். ஸோ ரெண்டு செட்டும் பார்த்திங்கன்னா 48 ரியாலுக்கு வாங்கினேன். இது ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான், பட் வந்து இதில் ஒர்த் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாம். இது நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டியான பவுல். இது வந்து நம்ம ரெசிபி ஏதாவது செய்யும்போது வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வச்சு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது கூட்டு அந்த மாதிரி வச்சு டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 3 ரியால். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே. இதில் வந்து இதோட ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 15 ரியால்னு நினைக்கிறேன். இது வந்து கேக்கு வந்து பேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ரீஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இது வாங்கினேன். அடுத்த ஒன்று பார்த்தோன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து 2 இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சைடில் அந்த டிசைன் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளது வாங்கினோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும். ப்ளைனாக இருக்க மாதிரி வாங்கினோன்னா சில டைம் வந்து கை நழுவி கீழே போட்டால் கூட போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினோம். அதுக்கப்புறம் இதோட லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது, அது உள்ளே வந்து ரப்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து 2 உப்பு போட்டு வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன், பட் என்ன போட போகிறான்னு தெரியல. காஞ்ச மிளகாய், புளி, இல்லைனா வந்து கல் உப்பு, தூள் உப்பு, இது ரெண்டில் ஏதாவது போட்டு வச்சுக்கலான்றதுக்காக எடுத்தேன் நான் இது. அடுத்து இந்த உட்டில் இருக்க பிளேட் ஸ்டாண்டு. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து ஒரு 6-7 பிளேட்ஸ் வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் செராமிக் பிளேட்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கிச்சனுக்கே ஒரு நீட் லுக் கொடுக்கும். பட் நான் இன்னும் இது யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணால் மேபி தண்ணி பட்டு உட் எதுவும் வேஸ்ட் ஆகுமான்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு மேலே பிடிக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டில். இது ஃபுல்லுமே வந்து கிளாஸில் தான் இருக்குது, ஆனால் அதோட லிட்டும் அந்த நம்ம கை பிடிப்போம் இல்லையா அந்த இடம் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து காஃபி, டீ, சுகர் அந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க லெட்டர்ஸு. ஸோ அதில் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் அந்த ப்ராடக்ட் நம்ம போட்டு வச்சுக்கலாம் போல். இதில் பார்த்திங்கன்னா நான் 5 பீஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து பருப்பு அந்த மாதிரி பொருட்கள் தான் போட்டு வச்சுக்கலான் இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 வந்து 5 ரியால். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் மிக்சிங் பவுல். இது வெளியில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்குது, உள்ளே வந்து சில்வரில் இருக்குது. ஸோ இது சில்வருன்றதுனால நம்ம எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரியால். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா க்ளவுஸ். இது நம்ம ஓவனில் ஏதாவது குக் பண்ணும்போது சுடாமல் இருக்கிறதுக்கு இதை போட்டுட்டு நம்ம எடுக்கலாம். அடுத்த ஒன்று பார்த்தோன்னா கேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கான நாசில்ஸ், அதுக்கப்புறம் அந்த பைப்பிங் பேக் ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 12 பீஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பு ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ப்ளைனாக இருக்க மாதிரி ஸ்டார், அதாவது நெளி நெளியாக வரும் இல்லையா அந்த டிசைன், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் வந்து நம்ம அந்த க்ரீம் இல்லைனா என்ன பேட்டரோ ஏதோ போட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
எல்லாமே ஒவ்வொரு சைஸில் இருக்குது பாருங்கள். அடுத்த ஒன்று ஸ்ட்ரைனர். இது நம்ம கீரை வெஜிடபிள் இதெல்லாம் வந்து அலசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தோன்னா கீரை வந்து நம்ம ரெண்டு பாத்திரம் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி அலசுறதுக்கு பதிலாக இதிலே போட்டுட்டு நம்ம தண்ணி பிடிச்சி விட்டோன்னா அதில் உள்ள கீரையில் உள்ள மண் தண்ணி எல்லாமே அழகாக அந்த ஹோல் வழியாக இறங்கிடும். இது சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. அடுத்த ஒன்று வந்து குட்டீஸோட மில்க் பாட்டில், வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இது. இதில் ரெண்டு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டியாக இருக்கிறது வந்து மூடிலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பெருசு பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து ஸ்பாஞ்ச் இருக்க மாதிரி தான் எப்போவும் வாங்குவேன். ஸோ அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ண என்ன ஆகிடும்னா அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் தனியாக கலந்து வந்துடுது. ஸோ அதனால் இந்த முறை ஃபுல்லுமே வந்து ப்ரஷ் இருக்க மாதிரி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரியால். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு தான் வாங்கின பெல்ட் இது. இது குட்டீஸுன்னு இல்லை, நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இது 2-3 கலர்ஸில் வாங்கியிருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சதுனால நான் திரும்பவும் ஒன்று எடுத்தேன். இது எவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இது வந்து நம்ம ஹோல்லாம் போட தேவையில்லை. நம்மளோட ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸில் நம்ம இந்த மாதிரி விட்டுடலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செடியெலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல மண்வெட்டி, அந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வெட்டுற மாதிரி வெட்டி மூடுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது பறிக்கிற மாதிரி, அதாவது கீரை நம்ம நின்றுட்டே ஏதாவது பிடிச்சி கிளையை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட பொடியும் நல்லா வந்து ஒரு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது ரப்பரில். அடுத்து கார்னர் ஷெல்ஃப். அது ரெண்டு செவர் வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அது அந்த இடத்துல இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் கூட மசாலா குட்டி குட்டி மசாலா டப்பாலாம் வச்சுக்கலாம். இல்லை பாத்ரூம், இல்லை வந்து நம்ம பெட்ரூமில் கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி நம்ம பவுடர் அந்த மாதிரி எல்லா திங்ஸும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டு ஒன்று வந்து இந்த குட்டியான ஹாட் பாக்ஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப குட்டியாக இருந்தது, ஒரு டிஃபன் பாக்ஸ் சைஸுக்கு தான் இது இருந்துச்சு. இதில் நம்ம ஏதாவது சட்னி ஏதாவது செஞ்சால் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ரெண்டு இட்லி இல்லை 3 இட்லி தான் இதில் வந்து கொள்ளும், அந்தளவுக்கு தான் இருக்குது. இது வந்து என்னோடய பொண்ணுக்கு தான் இப்போ டெய்லி வந்து சாப்பாடு கொடுத்து விட்றேன். ஒரு 7 o'clock போவா, ஒரு 9 o'clock சாப்பிடுவா. ஸோ 9 வரைக்கும் ஓரளவு வந்து சூடாக தான் இருக்குமா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டுருக்கேன். இது எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 5 ரியால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.